All of you, good morning. This video, we are going to discuss plus two chemistry lesson number one metallurgy concentration of ore by the froth flotation method. Before entering this video, subscribe this channel. Froth flotation method this method is commonly used for concentration of sulphide ores. In this method, the metallic ore particles, which are preferentially wetted by oil, can be separated from the gangue particle frothing agent act as a pine oil and eucalyptus oil act as a frothing agent collectors sodium methyl sulfate act as a collectors depressing agent sodium cyanide and sodium carbonate act as a depressing agent in this method only used for sulfide ores concentration of sulfide ores ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அதாவது நுரை உருவாக்கும் காரணிகளாக பைன் ஆயில் அண்டு யூக்ளிப்ட்ஸ் ஆயில் ஆக்டேசிய ஃப்ரோத்திங் ஏஜென்ட் கலெக்டார்ஸ் சேகரிக்கும் காரணிகளாக ஆக்டேசிய சோடியம் ஈத்தைல் சாந்தேட் டிப்ரஸிங் ஏஜென்ட் அதாவது குறைக்கும் காரணிகளாக சோடியம் சைனைட் அண்டு சோடியம் carbonate as depressing agent In the flotation கார்பனேட் ஓர் அதாவது அரைக்கப்பட்ட தாதுவானது ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனுடன் அதாவது oil and அண்ட் oil சேர்க்கப்படுகிறது சேர்க்கப்பட்டு இதனுடன் collectors சோடியம் methyl சாந்தி சேர்க்கப்பட்டு அதிகளவு காற்றை செலுத்தி கலக்கப்படும் போது நுரை என்பது உருவாகிறது இந்த நுரையானது எடை குறைவான சல்ஃபைடு தாதுக்களுடன் சேர்ந்து மேலெலும்பி வருகிறது எடை அதிகமான கேங்கி பாட்டிகள் அடியில் தங்கி விடுகிறது எனவே மேலே உள்ள நுரையை எடுத்து காய வைத்து உலர வைக்கும் போது நமக்கு தூய்மையான சல்ஃபைட்ஸ் ஓர்ஸ் கிடைக்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பை தி ஃப்ரோத் ஃபுளோட்டேஷன் மெத்தட் இன் திஸ் மெத்தட் காமன்லி யூஸ்டு ஃபார்

நீரில் சேர்க்கப்பட்டு இதனுடன் ஃப்ரோத்திங் ஏஜென்ட் அதாவது நுரை உருவாக்கும் காரணிகளான பைன் ஆயில் அண்ட் யூக்ளிபஸ் ஆயில் சேர்க்கப்படுகிறது ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சோடியம் ஈத்தைல் சாந்தேட் விச் ஏ கலெக்டார் ஆல்சோ ஆடர் அதாவது மிக குறைந்த அளவு சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அதாவது கலெக்டார்ஸ் சேர்க்கப்படுகிறது எ ஃப்ரோத்திஸ் ஜென்ரேட்டட் பை ப்ளோயிங் ஏர் த்ரூ திஸ் மிக்சர் அதாவது அரைக்கப்பட்ட தாதுவானது நீர் சேர்க்கப்பட்டு அதனுடன் நுரை உருவாக்கும் காரணி அதாவது ஃப்ரோத்திங் ஏஜென்ட் சேர்க்கப்படுகிறது இதனுடன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் சோடியம் மீத்தல் சாந்தைட் அதாவது கலெக்டாஸ் சேர்க்கப்பட்டு இதனுடன் காற்றை செலுத்தும் போது நுரை உருவாகிறது தி கலெக்டாஸ் மாலிகுல்ஸ் அட்டாச் ஓர் பார்ட்டிகல் அண்டு மேக் தம் வாட்டர் ரிப்பலண்ட் அதாவது இந்த கலெக்டாஸ் மாலிகுல் அட்டாச்சு ஓர் இந்த சேகரிக்கும் காரணி என்பது ஓருடன் சேர்ந்து நீர் வெறுக்கும் தன்மை உடையதாக மாற்றுகிறது வாட்டர் ரிப்பலண்ட் எ ஃப்ரோத் இஸ் ஜென்ரேட்டட் பை ப்ளோயிங் ஏர் த்ரூ திஸ் மிக்சர் தி கலெக்டர் மாலிகுல் அட் அட்டாச் டு தி ஓர் பார்ட்டிகள் அண்ட் மேக் தம் வாட்டர் ரிப்ளண்ட் ஆஸ் ஏ ரிசல் ஓர் பார்ட்டிகள் வெட்டட் பை தி ஆயில் ரைஸ் டு தி சர்ஃபேஸ் எலாங் வித் தி ஃப்ரோத் அதாவது இந்த ஓர் பார்ட்டிக்கள் எண்ணெயில் நனைந்து இந்த நுரையுடன் சேர்ந்து மேலெலும்பி வருகிறது வலித்தெடுக்கப்பட்டு ரிக்கவர் த கான்சென்ட்ரேட்டட் ஓர் அதாவது நுரை வலித்தெடுக்கப்படும் போது அந்த நுரையுள்ள தாதுவானது நமக்கு அடர்பிக்கப்பட்ட கான்சென்ட்ரேட்டட் ஓராக இருக்கும் த கேங்கிய பார்ட்டிகல் ஆர் ப்ரிஃபரன்ஷியலி வெட்டட் பை வாட்டர் செட்டில் அட் தி பாட்டம் இந்த கேங்கியூ பார்ட்டிகல் என்பது நீரில் நனைந்து அந்த பாத்திரத்திற்கு அடியில் தங்குகிறது when sulfides of metal of interest contains other metal sulfides as impurities depressing agent such as sodium cyanide and sodium carbonate etc are used to selectively prevent the other metal sulfide from coming to the froth அதாவது நமக்கு தேவையில்லாத சல்ஃபைட் தாதுக்கள் இருந்தால் அதனை டிப்ரெசிங் ஏஜென்ட் such as <laughs> sodium cyanide and sodium carbonate பயன்படுத்தும்போது தேவையில்லாத சல்ஃபைடு தாதுக்கள் நுரைத்து வருவதை தடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வென் சச் சச்சஸ் ஜிங் சல்ஃபைட் இஸ் பிரசன் இன் கலினா சோடியம் சைனட் இஸ் ஆடட் டு தி டிப்ரஸஸ் தி ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் பை ஃபார்மிங் எ லேயர் ஆஃப் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஜிங்க் சல்ஃபைடு எ மிக்சர் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடு அண்ட் லெட் சல்ஃபைட் கலினா ஆடட் டு சோடியம் சயனைடு ஜிங்க் சல்ஃபைடு ரியாக்ட் வித் சோடியம் சைனைட் டு ஃபார்ம் எ Complex so does not froth to surface. This method is called as a froth flotation method.